सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्री गुरुभ्यो नमः। इन्नीकी राघव यादवीय काव्यत्तले पदनंजावदु श्लोकत्ते नाम पदिव पन्न पोरों। इन्द श्लोकत्तले एड़ुत्तु कोंड विशयं इन्न अबड़ीनु सोन्ना श्लोकत्ते नेरडिया पड़िकुं पड़ुदु ராமன் பிருகுராமனை பரசுராமனை வென்று தண்டகாரண்ய வனத்தை அடைந்தார் அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்கலாம். இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படித்தோன்னு சொன்னால் கிருஷ்ணர் பாரிஜாத புஷ்பத்திற்காக ஸ்வர்க்கத்துக்கு சென்றார். அந்த இடத்துல இந்திரனுடைய வனமாக இருக்கக்கூடியதான அந்த வனத்திற்கு சென்றார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. இப்போ நாம் முதல்ல நேரடியாக ஸ்லோகத்தை படித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்ல போகிறோம். தண்டகாம் பிரதமோ ராஜாலியாஹதாமயகாரிஹா சசமானவதானேனோ போக்யாபோ நததாசனா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா தண்டகாம் பிரதமஹா ராஜால்யாஹ ஹதாமயகாரிஹா சஹ சமானவதானேனோ போக்யாபஹ ந ததா ஆச ந. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா யோஜனா பிரதமஹா ராஜால்யாஹ ஹதாமயகாரிஹா சமானவதானேனோ போக்யாபஹ சஹா தண்டகாம் ஆச ந ந ந. இந்த இடத்துல ந ந அப்படின்னு ரெண்டு நகாரம் இருக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது நாம் என்ன விசேஷம்னு பார்க்கலாம். இப்போ முதல் பதம் பிரதமஹா. பிரதமஹா தமஹான்னு சொன்னால் இந்திரியங்களை கட்டுப்பாடுடன் கொண்டவன். பிரகிருஷ்டதமஹா ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர் யார் அவர் அப்படின்னு கேட்டால் பிருகுராமஹா பரசுராமஹா பிரதமஹா பிரகிருஷ்டதமஹா எஸ்ய சஹா அப்படின்னு இதனுடைய விக்கிரகம். அதாவது ஜிதேந்திரியஹான்னு அர்த்தம். இந்திரியங்களை வென்றவன் அதுலேயும் பிரகிருஷ்டேன அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிர அப்படின்னு ஒரு உபசர்கா. சரி, பிரதமஹா அப்படிங்கிற பதத்துக்கு மிகவும் உயர்ந்த பிரகிருஷ்டமாக உயர்ந்த வழியில தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடுடன் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். யார் அவர்? பிருகுராமஹா. சரி, அடுத்த பதம் ஆலிஹி அப்படின்னு சொன்னா வரிசைன்னு அர்த்தம். தீபாவளிஹி அப்படின்லாம் கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தீபஸ்ய ஆவலிஹி தீபாவளிஹி அல்லது தீபானாம் ஆவலிஹி. ஆவலிஹின்னு சொன்னா வரிசைன்னு அர்த்தம். இங்கே இதனுடைய வரிசை ராஜ்யாம் ஆவலிஹி, அதாவது க்ஷத்திரியர்களுடைய ஒரு வரிசை ஒரு கூட்டம்னு அர்த்தம். ராஜ்யாம் ஆவலிஹி ராஜாவலிஹி, அதாவது க்ஷத்திரியர்களுடைய ஒரு பங்கிஹி ஒரு கூட்டம்னு இதுக்கு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதம் எப்படி உருவாயிருக்கு? ராஜாவலி அப்படின்னு இருக்கு. இதனுடைய ஷஷ்டி விபக்தி ராஜால்யாஹா, நத்யாகான்னு சொல்கிற மாதிரி ராஜால்யாஹா. இந்த க்ஷத்திரியர்களுடைய கூட்டம் எது இருக்கோ அவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த பிருகுராமஹா எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஹதாமயகாரியாக இருக்கார். ஹதாமயகாரின்னா என்னது?
இதுல இந்த ஹதாமயகாரி அப்படிங்கிற இடத்துல ஹதாமய அப்படிங்கிறது விசேஷணமா இருக்கு, யாருக்குன்னு கேட்டா பிருகுராமனுக்கு. அதாவது ஆமயா அப்படின்னு சொன்னா வியாதிகின்னு அர்த்தம், ஹதஹான்னு சொன்னா வியாதியை வென்றவன், அதாவது நல்ல திருடகாத்திரமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். க்ஷத்திரியர்கள் அத்தனை பேரையும் இவர் வந்து தோக்கடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா இவருடைய பராக்கிரமோ இவருடைய அந்த காத்திரத்தினுடைய திருடம் தார்டியம் அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலேயே இங்க கவி பிருகுராமனுக்கு என்ன ஒரு விசேஷணம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஹதாமய ஹதா ஆமயா ஏனா, அதாவது ரோகங்களை வென்றவன் திருடகாத்திரனா இருக்கக்கூடியவன். இப்பேற்பட்டவர் யாரு? பிருகுராம. இவரை ஹ அப்படின்னு சொன்னா ஹனு ஹிம்சான்னு ஒரு தாத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய பதம். இதுக்கு நேரடியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கொன்றவர்னு அர்த்தம் ஆயிடும். அதாவது பிருகுராமனை கொன்றவர் யாரு? ராமன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஹந்தின்னு சொன்னால் கொள்கிறாங்கிற அர்த்தம் அப்படின்னு நேரடியான அர்த்தம் எடுத்துக்காது. அங்கேயே ஹிம்சான்னு ஒரு பதம் இருக்கு, அதை வச்சுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வென்றவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. தாத்துக்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பலவாறாக அர்த்தம் சொல்வது உண்டு. அதபடி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இப்படி திருடகாத்திரமா இருக்கக்கூடியதான அந்த பிருகுராமனை ராமன் வென்றான், அதனால அவருக்கு என்ன பேரு வந்துடுத்து? ஹதாமயகாரிஹா. ஹாங்கிற பதம் இந்த ஹந்திங்கிற தாதுல இருந்து வந்திருக்கு, வென்றவர் அப்படிங்கிற அர்த்தத்திலே வந்திருக்கு. இந்த வெற்றி அப்படிங்கிறது யுத்தத்தினாலதான் வரணுங்கிறது இல்லை, பேச்சினாலையும் அதாவது வாத விவாதங்களாலையும் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு வெற்றி தான் இது. இப்படி ராமன் பிருகுராமனை வென்றவனாக இருக்கிறான் இல்லையா, க்ஷத்திரியர்களை எல்லாம் வென்ற அந்த பிருகுராமனை ராமன் வென்றிருக்கிறான். அப்பேற்பட்ட க்ஷத்திரியர்களை வென்ற பிருகுராமனை வென்றவன் ஹதாமய காரிகா. யாரவன்? சஹா சஹா அவன், இவன் முன்னாடி சொல்லப்பட்டதான ராமன். இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, ச மாணவதானேன போக்யாபஹா அப்படின்னு ஒரு பதம் ராமனுக்கு விசேஷம். என்ன சொல்ல வரா இந்த பதத்தினால அப்படின்னு கேட்டா, மாணவதா அப்படின்னு சொன்னா மனிதத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனுடன் கூடியவர்கள் சமானவதாக, மாணவதா சகிதாக சமானவதாக, அதாவது மனிதத்தன்மையை கொண்டவர்கள் தவிர அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அனேனசஹா, அதாவது ஏனசஹா அப்படின்னு சொன்னா பாபங்கள் அப்படின்னு அர்த்தம். அன் அப்படின்னு முன்னாடி சேர்த்தாச்சுன்னு சொன்னா அற்றவர்கள், அதாவது பாபமற்றவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள் ரிஷிகள். இவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நிஷ்பாபாக, சாமானிய மக்களா இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பாபமற்றவர்களாக இருந்தால் அவர்களால் அடையக்கூடிய பிரகாசத்தை கொண்டவராக ராமன் இருக்கிறார். போக்ய ஆபா, ஆபான்னு சொன்னா தேஜஸ் பிரகாஷா. இப்போ இந்த ராமன் கிட்ட எல்லாராலையும் நெருங்க முடியுது, எல்லாராலையும் சொன்னா எப்பேற்பட்டவர்களால் மனிதர்களாக இருந்தாலும் குற்றமற்றவர்களாகவோ பாபமற்றவர்களாகவோ இருந்தால் அவர்கள் அனைவரும் ராமனை அடையும், அவர்களால் ராமன் அடையும்படியாக இருக்கிறான். ஏன் இதை இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, இவர் யாருடைய சொரூபம்? பகவானுடைய சொரூபம். இந்த பகவானுடைய சொரூபமா இருக்கும் பொழுது இவர் யாரால் அடையப்பட வேண்டியவரா இருந்தார் அப்படின்னு கேட்டா, நித்திய சூரிபிஹி, ஆத்ம ஞானத்தினால அடையப்பட வேண்டியவரா இருந்தார். அப்போ அத்தகைய ஞானம்ல யாருக்கு ஏற்படும்? தபஸ்யே ஒரு முழு மூச்சாக கொண்ட ரிஷிகளுக்குத்தானே ஏற்படும். ஆனா இப்போ இந்த ராமன் என்கின்ற அவதாரத்துல அவர் எப்படி இருக்கார்? சமானவதானேன போக்யாபா, குற்றமற்றவர்களாக இருந்தால் சாதாரண மனிதர்களாலையும் அடையப்பட வேண்டியதாக அடையப்படும்படியாக மிக சௌலபியமாக கிடைக்கின்றார். அப்பேற்பட்டவராக இருக்கின்றார் இந்த ராமன். இவர்
என்ன பண்ணினார், தண்டகாம் ததா ததா அப்படின்னு சொன்னா அந்த வனவாச காலத்துல தண்டகாம் தண்டகாரண்யத்தை ந ஆசன, ஆசன் சொன்னா அடைந்தார், ந ஆசன அடையவில்லை, அதாவது இவர் தண்டகாரண்யத்திற்கு செல்லவில்லைன்னு அர்த்தம் வந்துடும். ஆனா இங்க ரெண்டு நகாரம் இருக்கிறதுனால ந ஆசன அடையவில்லை என்பது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அடைந்தார் அப்படின்னு அர்த்தம். நோக்கி இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் ந ஆசன அப்படின்னு எழுதணும், ஆசன எழுதினாலே போதுமே, அடைந்தார் அடைந்தார் அப்படிங்கிறதுக்கும் அடையவில்லை என்பது இல்லை அப்படிங்கிறதுக்கும் முடிவில் வரக்கூடிய அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் ஏன் இவ்வளவு சமப்பட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நாம இந்த காவியம் எதற்காக வந்ததுன்னு பார்க்கணும். வெறுமனே ஒரு கதையை மாத்திரம் சொல்லிட்டு போறதாக இந்த காவியம் இல்லை. ரகுவம்சம் இந்த மாதிரியான காவியங்கள் கதையை வரிசையா சொல்லிட்டே போறது, அதுல சில சமத்காரம் பண்ணலாம். ஆனா இங்க நமக்கு வந்து இந்த கதை எந்த அளவுக்கு பிரதானமா இருக்கோ அந்த அளவுக்கு வார்த்தை விளையாட்டுகளும் ரொம்ப முக்கியமா இருக்கு, அதை பிரதானமாக கொண்டது. அப்போ சில விஷயங்களை நாம விட்டு கொடுத்துதான் அந்த ஸ்லோகங்கள் எழுத வேண்டியது ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தை நாம திருப்பி படிக்கும் பொழுது ஒரு அர்த்தம் வேண்டி இருக்கே, அப்போ வெறுமனே ஆச அடைந்தார் அப்படின்னு எழுதினா அது போறதா ஒரு போதுமானதா இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ந ஆசனா அப்படின்னு பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போதான் நமக்கு இந்த ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து படிக்கும் பொழுது அங்க தேவையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதாக இந்த நகாரம் நமக்கு தேவையா இருக்கும், ரெண்டு நகாரம் தேவையா இருக்கும். அதை மனசை வச்சுட்டு தான் கவி என்ன பண்ணார், ந ஆசனா அடையவில்லை என்பது இல்லை, அதாவது அடைந்தார் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இப்படியாக ஸ்லோகத்தை நேராக படிக்கும் பொழுது இப்படி ஒரு நல்ல ஒரு அர்த்தம் கிடைச்சது நமக்கு. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிக்கும் பொழுது நமக்கு வேற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகா, ந சதாத ந போக்யாபோ நோ நேதாவ நமாச சஹா ஹாரிகாயாம தாஹல்யா ஜாராமோத பிரகாண்டதம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா, ந சதாதன போக்யாபா ந நோ நகா அப்படின்னு அர்த்தம். அந்த பதத்து நோ இருந்தால் நகான்னு பிரிச்சுக்கணும். நேதா வனம் ஆச சஹா, இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஒரே பதம், ஹாதிகாயா மதாஹல்யாஜாரா மோத பிரகாண்டதம் இப்படின்னு ஒரே பதமா இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா அன்வயகான்னு நம்ம சொல்லக்கூடியது, சதாதன போக்யாபா சஹா நேதா ஹாரிகாயா மதாஹல்யாஜாரா மோத பிரகாண்டதம் வனம் ஆச ந நோ ந ந. இங்கேயும் அதே மாதிரி அர்த்தம்தான் முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ முன்னாடி இருக்கக்கூடியதான பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். சதாதன போக்யாபா சஹா, சஹா அப்படின்னு சொன்னா அவன் யார், கிருஷ்ணன், அவர் எப்பேற்பட்டவர், சதாதன போக்யாபா, சதாதன சனாதன ரெண்டும் ஒரே அர்த்தம், நிலையானதுன்னு நிலையானதுன்னு அர்த்தம், அதாவது நித்திய போக்யமா இருக்கக்கூடியதான ஆபா பிரகாஷா. ஆபான்னு சொன்னா தீப்தி பிரகாஷா, எப்பேற்பட்ட பிரகாஷா, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, இந்த க்ஷணத்துல இருக்கு மற்றொரு க்ஷணத்துல போயிடுதுங்கிறது இல்லை, பரமாத்மஸ்வரூபியா இருக்கிறதுனாலையும் தேஜோமயமா இருக்கிறதுனாலையும் அவருடைய அந்த பிரகாசமானது எப்பேற்பட்டதா இருக்கு, நித்திய போக்யமா இருக்கு, எப்பொழுதும் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்பேற்பட்டவருக்கு என்ன பெயர், சதாதன போக்யாபா அப்படின்னு இந்த பதத்தினால கிருஷ்ணர் சொல்லப்படுறார். எப்பொழுதும் நித்தியமாக பிரகாசத்தை கொண்டவர் தேஜஸ்வி அப்படின்னு அர்த்தம். யாரவர், சஹா கிருஷ்ணா, எப்பேற்பட்டவர், நேதா நாயகா, எல்லாருக்கும் தலைவர், துவாரகைக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டா கூட எல்லாருக்கும் அவர் தலைவர், நாயகா. இப்போ கிருஷ்ணரை பத்தியதான பதங்கள் சொல்லியார், கிருஷ்ணரை சொல்லக்கூடியதான பதங்கள் பார்த்தாச்சு. இவர் வனம் ஆச, வனம் வனத்தை நோக்கி ஆச சென்றடைந்தார். இங்கேயும் நாம வந்து ந ஆசன அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரியே
சென்றடைந்தார் என்பது இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. சரி, இவர் வனத்தை அடைந்தாரே, அந்த வனம் எப்பேற்பட்டது, யாருடையது அப்படிங்கிறதுக்கு ஒரு விசேஷம் தான் அஹாரிகாயா மதாஹல்யா ஜாரா மோத பிரகாண்டதம் அப்படிங்கிற ஒரு நீட்டமான பதம். இப்பேற்பட்ட வனத்தை, வனத்துக்கு இதெல்லாம் விசேஷம். எப்பேற்பட்ட வனம் அது அப்படின்னு சொன்னா, ஹாரினா ஹாரிகான் இருக்கு இல்லையா, அதுல ஹாரி அப்படின்னு சொன்னா மனோஹாரின் அர்த்தம், மனதை கொள்ளை மனதை ஈர்க்கின்ற கொள்ளை கொள்கின்ற என்னது அது, காயம் ஷரீரம். அதாவது பார்த்த மாத்திரத்திலே அது நம்ம ஈர்க்கக்கூடியதாக அழகான ஒரு தேகம், அதனாலேயே அதில் விருப்பம் கொண்டவராக ஆகிறார். யாரு, தேவேந்திரன். யாருடைய தேகத்துல, அகல்யாவினுடைய தேகத்துல. அகல்யா அப்படிங்கிறவ ரொம்ப அழகியா இருக்கக்கூடியவள், பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடியதான ஒரு சரீரத்தை கொண்டவள். அதனாலேயே சம்மதஹா, அதாவது இப்படி இரு அவள் அழகாக இருப்பதனாலேயே அவன் பால் ஆசை கொண்டவனாக ஆகிறான். யார் அவன், அகல்யா ஜாரஹா. இந்த ஜாரஹா அப்படிங்கிற பதம் வந்து யாரை குறிக்கிறதுன்னு சொன்னா, மற்றவன் மனைவியின் மேலேயோ மற்ற பெண் தனக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களின் மேலேயோ மோகம் கொண்டவன் அவன் ஜாரஹா. ரகசியத்துல சந்திப்பவன் அர்த்தம், நேரடியான அர்த்தம் சொன்னான். இப்போ இந்திரன் எப்பேற்பட்டவன், அகல்யா ஜாரஹ, அப்பேற்பட்ட மகேந்திரன். அகல்யா ஜாரஸ் ஜாரஸ்ய மகேந்திரஸ்ய, அவனுடைய ஒரு வனம் இது. எப்பேற்பட்ட வனம் அதுவும் கூட, ஆமோத பிரகாண்டதம். மோதகான்னு சொன்னா சந்தோஷா ஹர்ஷா, ஒரு சந்தோஷம் சுகம். இதை மிகவும் அதிகமாக கொடுக்கக்கூடியது, பிரகாண்டேன ததாதி, அதிகம் ததாதி. எது அந்த வனம், அந்த வனத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஒரு சுகமானது ஏற்படும், சந்தோஷமானது ஏற்படும். அப்பேற்பட்ட வனம் யாருடையது அப்படின்னு சொன்னா, மிகவும் அழகான தேகத்தை கொண்டதினாலேயே ஈர்க்கப்பட்டு அகல்யாவினுடைய ஜாரனாக இருக்கக்கூடிய மகேந்திரனுடைய வனம் அது. இப்படியாக அந்த வனத்துக்கு இது விசேஷணமா இந்த பதம், நீட்டமான இந்த பதம் இருக்கிறது. இப்பேற்பட்ட வனத்தை நோக்கி சென்றடைந்தார் யாரு, சஹா நேதா சதாதன போக்யாபஹா கிருஷ்ணஹா. இப்படியாக ஒரே ஸ்லோகத்தை ராமன் எங்கு சென்றடைந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும், கிருஷ்ணன் எங்கு சென்றடைந்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா இந்த கவி சொல்லியிருக்கார். மேற்கொண்டு இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை நாம அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.